ராஜ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறவாது எங்களின் அனைத்து காணொளிக்கும் உங்களின் வற்றாத ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நந்தி, இவர் சிவபெருமானின் வாகனமாக புனித விலங்காய் போற்றப்படும் ஒரு காளை. நந்தீஸ்வரனின் கதையை படித்தோருக்கு பூமியில் வாழும் காலம் வரை செல்வ செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு மறு பிறப்பில்லை என்பதும் ஐதீகம். புராணங்களின்படி நந்தி என்பவர் சிவபெருமானின் வாகனம் மற்றும் வாயில் காப்பாளர். ஒரு முறை பார்வதி தேவியார் தவத்தில் இருந்த சமயம் நந்தி தேவர் பார்வதி தேவியின் பக்தனை உள்ளே அனுமதிக்க பக்தனின் குரல் கேட்டு அம்பிகையின் தியானம் கலைந்தது. அம்பிகை சினம் கொள்ள சிவபெருமான் பணி தவறிய நந்தியை பூலோகத்தில் மானிடராய் பிறக்கும்படி செய்துவிட்டார். 12 ஆண்டு காலம் நந்தீசன் பூலோகத்தில் வாழும் ஆயுள் காலம். நந்தி சிவலோக பிள்ளை என்பதால் சிலர் இவரையே கடவுளாக பாவித்து வணங்கி தங்களுக்கு முக்தி நிலை வேண்டும் என்றனர். நந்தி பிரதோஷ வேளையில் மாலை 4:30 முதல் 6 வரை சிவ தியானத்தில் ஈடுபடுவார். அப்போது பக்தர்கள் பலரும் இவருடன் இணைந்து சிவ தியானம் செய்வர். இவர் கண்மூடி தியானிக்கும் போது நெற்றியின் நடுவில் சிவ தரிசனம் காட்டினார். இதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைத்ததாக மக்கள் எண்ணினர். பல அற்புதங்கள் நிகழ்த்திய நந்தீசர் 12 தன் பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்து இழந்த பதவியை மீண்டும் பெற்றார். தன் தவறுக்கு வருந்தி முழங்காலிட்டு இன்றும் சிவ பார்வதி முன்னால் பணிவுடன் அமர்ந்துள்ளார். பிரதோஷ நாளன்று நந்தீஸ்வரரின் கதையை படித்தோருக்கு பூமியில் வாழும் காலம் வரை செல்வ செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பு இல்லை என்பதும் ஐதீகம். மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நந்தீஸ்வரா போற்றி போற்றி. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 4 ஆங்கிலம் 17 ஏப்ரல் 2023 திங்கட்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று துவாதசி திதி மாலை 3:14 வரை, பின் திரையோதசி திதி. இன்று சதயம் நட்சத்திரம் அதிகாலை 3:20 வரை, பின் பூரட்டாதி நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 6:03 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:03. இன்று ஆகில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு, இன்று பிரதோஷம். இன்றைய திங்கட்கிழமையில் ஸ்ரீ விநாயகர் சிவபெருமான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி மயமான நாளாகவே அமைய போகிறது. உங்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், கடந்த காலத்தை எண்ணி மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்து என்ன முடிவெடுக்க முடியாதவராக இருப்பீர்கள். இதற்கு காரணம் உங்கள் மனதில் தோன்றும் குழப்பங்களே. மற்றவர்களின் உதவியை நாடுங்கள். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள், சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். பத்திரங்களை படித்து பார்த்து கையொப்பம் இடுவது மிகவும் அவசியம். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று மனதில் சிறு பயம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகமும் உங்கள் மனதில் எழலாம். மற்றவர்களின் வேலையில் இன்று தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று ஓய்வு கிடைக்கும். இன்று வேலை பளு குறையும். மன நிம்மதி கிடைக்கும். உடல் நலனில் அதிக கவனம் தேவை. இதனால் வரை இருந்து வந்த உடல் உபாதைகள் இன்று தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. பண வரவு திருப்திகரமானது போல இருக்கும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். நண்பர்களின் அனுகூலமும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், வாகன வகையில் ஆதாயம் உண்டு.
இன்று தனவரவு இருக்கும். பண விஷயத்தில் அதிக கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் என்ற தனவரவு உண்டு. இன்று கிடைக்கப்பெறும் வருமானத்தை கொண்டு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ செலவு செய்வீர்கள். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் என்ற மிதமான பலன்களே காணப்படும். மனதில் பயம் ஏற்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மற்றும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்று எண்ணி கவலைப்படுவீர்கள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு இன்று கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் இன்று வர வாய்ப்பு உள்ளது. எனவே இன்றைய நாளில் நீங்கள் பேசும்போது மிகுந்த கவனமுடன் இருப்பது நல்லது. உங்களுக்கு சரியாக தோன்றியது மற்றவர்களுக்கு அது தவறாக தெரியலாம். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். உங்களின் திறனில் இன்று உயர்வு, அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களின் வருமானம் பெருகும். பன்னிரெண்டாவதாக, மீன ராசிக்காரர்கள் இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம், அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். சரி வியூவர்ஸ், உறுதியான உள்ளமே உலகை வெல்லும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.